வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் பற்றி பேசுவதற்கு சிறிதும் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும் தான் வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆவணத்துக்கே காரணம். 4 வருடங்கள் நிம்மதியாக ஆட்சி நடத்த காரணம் ஓபிஎஸ் அப்படின்னு வைத்திலிங்கம் சொல்லிட்டுருக்காரு. அவர் மீது வைத்த தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு எதுக்கும் பதில் சொல்லலை. ஆனாலும் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயந்தான், இது வந்து ஓபிஎஸ் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு தஞ்சாவூரில் போய் வைத்தியலிங்கம் அவர்களை கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வைத்தியலிங்கத்தை கார்னர் பண்ணுறதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மா சேகர் அவர்கள் வந்து ஒரத்தநாடுலேருந்து அதிமுகவுக்கு வந்து சேர்றார். மா சேகர் அவர்கள் வைத்தியலிங்கத்தை ஏற்றி நின்றவர். அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு எல்லாராலையும் சகஜமாக பழகக்கூடியவர். அமமு கலந்து வந்தார். ஆனால் வைத்தியலிங்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பணபலம் இதெல்லாம் வந்து மா சேகர் அந்தளவுக்கு இறங்கி வேலை செய்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா வைத்தியலிங்கம் நிறையா பொறுப்புகள் இருந்ததுனால அவர் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வார். எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல் அவர்கள் தொண்டர்களை அனுசரிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார்னா போன தேர்தலில் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா எல்லாத்தையும் பற்றியும் பேசும்போது நடுநிலையாக பேசணும். வைத்தியலிங்கமும் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா இவர் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒருவர் ஒரு தவறை செய்யும்போது அடுத்து பேசும்போது நான் சுயமாக முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத மக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க சில நிர்வாகிகள் கூட எதற்கு வைத்தியலிங்கத்தை இவ்வளோ கார்னர் பண்ணுறார், ஓபிஎஸ் தான் நமக்கு எதிரி, 2-3 பேர் வந்தால் சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம், இப்போ திடீர்னு அந்த லிஸ்ட்டில் வைத்தியலிங்கத்தை சேர்க்குறார். இப்போ வைத்தியலிங்கம் கொஞ்சம் அமைதியாக வேலை பார்த்தவர் கூட இனிமேல் எடப்பாடி கூட சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நிர்வாகிகள் நினைப்பாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க. இது தேவையா நமக்கு? இன்றைக்கி தஞ்சாவூரில் ஒட்டு மொத்தமாக ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3 பேரை நம்ம கட்சி ஊட்டி எடுத்து அதனால் பெரிய விளைவுகளை சந்தித்தோம். இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பற்றியே இந்த மாதிரி ரொம்ப மோசமாக நம்ம வசைப்பாடினா அது எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணார்? இதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. எப்படியும் வைத்தியலிங்கம் வந்து வந்திருக்க மாட்டார் ஒன்று. இன்னொன்று, வைத்தியலிங்கம் அந்த மதுரையில் நடக்கிற கூட்டத்துக்கு வந்து டெல்டா பகுதிகளிலிருந்து ஆள் கூட்டுவது வருவதற்கு கொஞ்சம் சிரமப்படுத்துறார். இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் வந்து அங்கேருந்து ஆட்களை கூட்டு வர வேலை ஆர்பி உதயகுமார். அவர் 2-3 பேருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கார். ஆனாலும் இதற்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது வைத்தியலிங்கம். அதனால் வைத்தியலிங்கம் தொண்டர்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற கோஷத்தை முன் வைப்போம். ஏன்னா இது வந்து அவருக்கு 4 பேர் பார்க்க போயிருப்பாங்க. ஒருத்தருக்கு செஞ்சுருப்பார், ஒருத்தருக்கு செய்யாமல் கூட இருந்திருப்பார். இல்லை, அவர் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு செய்யாமையே இருப்பார். அவங்க மனசுலலாம் இன்னும் வந்து வைத்தியலிங்கத்தை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி, அவர் வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது ஆழமாக சொல்வதன் மூலம் வைத்தியலிங்கத்திற்கிட்ட இமேஜை கொஞ்சம் உடைக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்த ஆட்சி, நான் வந்து அம்மா வந்து கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு இவ்வளோ எம்எல்ஏக்களை உருவாக்கின ஆட்சியை கலைப்பதற்காக எதிர்த்து ஓட்டு போட்டவர் ஓபிஎஸ்ங்கிறார். இந்த வார்த்தை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஓபிஎஸ் வந்து வாக்கு போட்டால் அதே ஓபிஎஸ்களோடு தான் நீங்கள் போய் சேர்ந்தீங்க. சேர்ந்துட்டு ரெட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுற நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறவங்க கிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா, ஓபிஎஸ் மோசம், அவர் வந்து சுயநலமாக இருந்தார், அவர் சொல்கிற இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டார், அவர் வந்து அவங்களை கேட்டால் ஏமாந்துட்டாங்கிறாங்க. ஓபிஎஸை பற்றி பேச வேணாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு தெரியாதா? இந்த ஆட்சி தொடர்றதுக்கு யார் காரணம்? ஓபிஎஸ் வீட்டுக்கு இத்தனை தடவை நம்ம பார்த்தோமே, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எவ்வளவு நடநடையாக நடந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஓபிஎஸ்ஸை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் துரோகிங்கும் போது வெளியேற்றிருக்கலாமே அப்படின்னு தானே இப்போ எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? ஒரே ஒரு விஷயந்தான், ஓபிஎஸ்க்கு தலைமை பதவிக்கு வரணும், எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பதவிக்கு வரணும். இதுதான் விஷயம். இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நம்ம பேச முடியாது, எடப்பாடி ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைய மாதிரி நம்ம பேச முடியாது. நடுநிலையாக பேசுகிறதுனா எல்லாருக்கும் பதவி அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதற்கு ஒவ்வொருத்தரும் அவரவருக்குரிய நியாயத்தை சொல்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்கிறது உண்மையா?
இவருக்கு பதவி வாங்கி கொடுத்தது டிடிவியும் சசிகலாவும். இந்த ஆட்சியை காப்பாற்றினது ஓபிஎஸ். இவர்களை பேச தார்மீக உரிமை இல்லைன்னு வைத்தியலிங்கம் சொல்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் முடிவெடுப்பாங்க. ஆனால் ஒரே விஷயந்தான், தொடர்ந்து வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கே ஏன் இப்படி அடிக்கடி இதையே ஸ்ட்ரெஸ் பண்ணும்போதே சசிகலா ஞாபகத்துக்கு வருவாங்களேன்னு தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரு தெரியல. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஏதோ ஒரு திறம்பட ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கார், அதுக்கு ஒரு திறமை வேணும். அது வந்து எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவ்வளவு ஈஸியாக கட்சி விட்டு வெளியே அனுப்புறதுக்கான முயற்சியில் வந்து எடப்பாடி இன்னும் முழுமையாக வெற்றி அடையலை அப்படிங்கிறதான் காட்டுது. சொல்ல முடியாதுனால எதுவும் நடக்கலாம்.